வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வழக்கம் போல் நாம் வந்து நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். புதிய ஏற்பாட்டிலிருந்து தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் எதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் வந்து நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்றது தான் மிகச்சரியான ஆன்சர். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். இதுக்கு மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. வாங்க, நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்விக்கு நாம் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன்றதுனால தேவதூதன் வந்து சொல்கிறாருங்க, யார்கிட்டனா ஆடு மேய்க்கின்ற மேய்ப்பர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளின் திருமைந்தன் இந்த உலகத்திலே அவதரித்திருக்கிறார் அப்படின்ற செய்தியை, இயேசுவானவர் பிறந்த செய்தி முதன் முதலாக இந்த ஆடு மேய்க்கின்ற மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறதுங்க. கடவுள் எல்லா நிலைகளிலும் வாழ்கின்ற மக்களுக்கும் சொந்தமானவர். அவர் வந்து தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று ஒரு வசனம் இருக்குதுங்க. அதனால் இயேசுவானவர் இந்த பூ உலகிலே அவதரித்தது எல்லா மக்களுக்காகவும் அப்படின்றது தான் செய்தி. ஸோ வாங்க, நாம் இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில்தான் நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து டிசம்பர் மந்த், ஸோ கிறிஸ்மஸ் சீசன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து கிறிஸ்மஸ் பற்றி தான் ஒரு சின்ன கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். இது வந்து ரெண்டு வசனம், அந்த ரெண்டு வசனத்தில் ஒரு சின்ன வார்த்தை வந்து விடுபட்டிருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கேள்வி நான் வாசிக்கிட்டுமா. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, ஏசாமி பிறந்த பிறகு எங்கிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஸோ இதுதான் கேள்வி. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது எங்கிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த எங்கிருந்து அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசையை குறிக்கிறது. அந்த திசையிலேருந்து வந்தாங்க அப்படின்றது தான் அந்த வசனம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான க்ளூ நான் கொடுத்துட்டேன். ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்க. உங்களுடைய ஆன்சருக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக கடவுள் ஆசீர்வதித்து தருவாராக. பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் பைபிளில் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கப் போகிறேன். ஆமேன், ஆமேன்.